ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம இந்த வீடியோவில் இந்தியாவின் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் அவருடைய கைரேகை மற்றும் ஜாதகத்தை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். இவர் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் போலவே மிகப்பெரிய ஸ்டைல் நடிகர். ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக துரு துருன்னு ஒரு நிமிஷத்திலே 1000 வார்த்தை பேசுவார். அவ்வளோ ஸ்பீடான ஒரு நடிகர். கிட்டத்தட்ட ரஜினி சார் போல தான். இவரும் ஒரு ஸ்டைல் ஓரியன்ட் நடிகர் தான். இவருக்கு உலகம் ஃபுல்லும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க மற்றும் பல 1000 கோடி சொத்துக்கு அதிபதி. இவர் வந்து கிரிக்கெட் டீமுடைய ஓனர் கூட. அதனால் தெளிவாக இவருடைய கைரேகை மற்றும் ஜாதகத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஆயுள்ரேகனுடைய ஒரு பகுதி கட் ஆகி அதுக்கு இணையாக இன்னொரு ஆயுள் ரேகை உருவாகுது. இது வந்து எதை குறிக்கிறதுனா, ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் காணாத உயர்வை, புதியதொரு வாழ்க்கையை, புதியதொரு முன்னேற்றத்தை காணப்போகிறார். லைஃப் டேர்னிங் பாயிண்ட் ஆக போகுது அப்படின்றத இது குறிக்குது. இவருடைய 24 வயசு முடிஞ்சு 25வது வயசு வாக்கில் மிகப்பெரிய யோகம் இவருக்கு ஏற்பட்டது. சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கு பிறகு ஹீரோ நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. 92லேருந்து இவர் மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சார். ஹிந்தி சினிமா இண்டஸ்ட்ரியில் பாலிவுட் பாட்ஷா அப்படின்ற பெயரை பெற்றார். அத்தகைய மிக சிறந்த முன்னேற்றத்தை இந்த ரேகை குறிக்குது. இங்கே எம் ஷேப் ஃபார்ம் ஆகுது. அதாவது இதய ரேகை, புத்தி ரேகை மற்றும் விதிரேகை, இந்த 3 ரேகையும் சேர்கிற இடத்துல எம் ஷேப்பில் ஒரு ஃபார்மேஷன் உருவாகுது. இது வந்து விவிஐபி அந்தஸ்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய மில்லியனர், மல்டி மில்லியனராக இவரை ஆக்கியிருக்கிறதும் இத்தகைய எம் ஷேப் இருக்கிற ரேகை தான். இந்த எம் ஷேப் இருக்கிற ரேகைக்காரங்க மிகப்பெரிய விஐபியாக இருக்காங்க, மிகப்பெரிய செல்வந்தராக இருக்காங்க, ராயல் லைஃப், லக்ஸரி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க, மிக பிரபலமாக இருக்காங்க. இந்த இதய ரேகை சனிமேட்டுக்கு கீழே, அதாவது நடுவர்களுக்கு கீழே ஆரம்பிக்குது. இது எதை குறிக்குதுன்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ட், தான் எடுக்கிறது சரியான முடிவு அப்படின்னு முதல்ல தன்னைத்தானே நம்புவாங்க. ப்ராக்டிக்கல் லைஃப் இருப்பாங்க, பெருசாக போட்டு குழப்பிக்க மாட்டாங்க, எதையும் லாபகரமாக யோசிப்பாங்க. இந்த வேலையை செய்கிறதால நமக்கு லாபம் கிடைக்குமா, இதனால் ஃபினான்ஷியல் கெயின் இருக்கா, இதை பற்றிலாம் யோசிப்பாங்க. தனக்கு லாபம் இல்லாத வேலையை செய்ய மாட்டாங்க. அதைத்தான் இந்த ரேகை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வி போல் ஒரு விஷ்ணு சிம்பல் ஏற்படுறது வந்து கடவுளுடைய மேலே ரொம்ப ரொம்ப பற்று ஏற்படும். அவரவர் இருக்கிற மதத்தில் தன்னுடைய கடவுளை நம்புவாங்க. ஏழைகளுக்கு, அனாத குழந்தைகளுக்கு, ஊனமுற்றோருக்கு நிறைய ஃபண்டு உதவி பண்ணுவாங்க. அதை இவர் நிறையவே செய்கிறாரு. ரொம்ப ரொம்ப இரக்கமுள்ள மனசுக்காரர். இவருக்கு சந்திரமேட்டிலேருந்து தொழில் ரேகை சனிமேட்டை நோக்கி போகுது. அதே சமயத்தில் சுக்கரமேட்டிலேருந்தும் ஒரு ரேகை புதன்மேட்டை நோக்கி போகுது. ஆக சந்திர ரேகையிலேருந்து போகிற தொழில் ரேகையும் சுக்கரமேட்டிலேருந்து போகிற புதன் ரேகையும் ரெண்டு மெர்ஜ் ஆகுது. இது எதை குறிக்கிறதுனா, ஆர்டிஸ்டிக் குவாலிட்டிஸ் நிறையவே இருக்குது. சினி இண்டஸ்ட்ரியில், மீடியா இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து, முதன்மையான அந்தஸ்தை இவர் பெறுவார்ன்றதை இந்த ரேகைகள் குறிக்கின்றது. இவருடைய சுக்கிரமேடு மிக மிக வலுவாக இருக்குது. சுக்கிரமேட்டில் ஆயுள் ரேகை கீழே பிறை வடிவத்தில் மீன் ஷேப்பில் ஒரு சிம்பல் இருக்குது. இது மிக மிக சுபத்துவமான சிம்பல். இவருடைய உடல் நலத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் தவிர்த்து இவருடைய உயிருக்கு மற்றும் உடலுக்கு மிகப்பெரிய ப்ரொடெக்ஷனை, பாதுகாப்பை இந்த மீன் வளைவு சின்னம் தருது. இதனால் இவருக்கு ஆயுள் பார்த்திங்கன்னா 88 வயசு வரைக்கும் இருக்குது. 88 வயசுக்கு கீழே கிடையாது, 88 வயசுக்கு மேலே தான் இவருடைய ஆயுள். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரமேடு மிக மிக தெளிவாக, அழகாக, உப்பலாக இருக்குது. எந்த விதமான தீய குறிகளும் இல்லாமல் மிக மிக தெளிவான சிவந்த மற்றும் செங்குத்து ரேகைகள் காணப்படுகின்றன. இது வந்து எதை குறிக்குதுன்னா, இவருக்கு வர சான்ஸை சரியாக பயன்படுத்திக்குவார். அதை வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் சரியான வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அதை மல்டிப்ளை பண்ணிக்குவார். தன்னுடைய டேலண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்குவார், தன்னுடைய பிஸ்னஸையும் மல்டிப்ளை பண்ணிக்குவார், தன்னுடைய மிகப்பெரிய சொத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்குவார். உலகம் முழுதும் பல நாடுகளில் இவருக்கு மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை தான் இங்கே வலுவடைஞ்ச சுக்கிரமேடு குறிக்குது. இவருடைய சூரியமேடு மிக மிக வலுப்பெற்றிருக்கு, தெளிவாக, உப்பலாக, சிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரேகையிலிருந்து ஒரு சப் ரேகை, ஒரு துணை விதி ரேகை சூரியமேட்டை நோக்கி சென்றிருக்கு. இது வந்து மிகப்பெரிய அரசாங்கத்தினுடைய கௌரவத்தையும் அந்தஸ்தையும் ஏற்படுத்தும். பல அவார்ட்ஸை இவர் பெற வேண்டிய சூழ்நிலை வரும். உலக அளவில் பல அங்கீகாரங்கள், அவார்ட்ஸ் இவருக்கு கிடைக்கும் அப்படின்றத தான் இந்த சூரியமேடு குறிக்குது.
இவருடைய சுண்டு விரல் மோதிர விரலின் இரண்டாவது அங்குலத்தை விட நீளமாக இருக்குது. இது எதை குறிக்கிதுன்னா, ஜாதகர் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் உடையவராக இருப்பார், எளிதாக மற்றவர்களோட ஃப்ரெண்ட்லியாக பேசுவார், நல்லபடியாக பழகுவார், ஈஸியாக கம்யூனிகேஷன் பண்ணலாம் இவரை. அதை தான் இந்த சுண்டு விரல் குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஸ்கொயர் ஷேப் கட்டமான கை அமைப்பை பெற்றவர். இது போல் கட்டமான கை அமைப்பு பெற்றவங்க எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ண பயப்படவே மாட்டாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, எத்தனை மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண சொன்னாலும் சரி, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ண சளைக்கவே மாட்டாங்க. மிக சிறந்த கடின உழைப்பாளியாக இத்தகைய ரேகாரங்க இருப்பாங்க. குரு விரலை விட சூரிய விரல் நீண்டு இருக்கு அப்படின்னா, மிக சிறந்த ஆர்டிஸ்ட் குவாலிட்டிஸ் இவங்க கிட்ட இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக, ரொம்ப வேகமாக, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, எப்பவுமே துருதுன்னு இருப்பாங்க. அதைத்தான் இந்த கை அமைப்புகள் குறிக்கின்றன. ஷாருக்ஜியோட ஜாதகப்படி இவருக்கு சிம்ம லக்னம், லக்னத்துக்கு மூணாம் இடத்துல சூரிய போன் நீசத்தில் இருக்கார். அதனால் தந்தையால் இவருக்கு எந்த யோகமும் கிடையாது. நாலாம் இடத்துல செவ்வாய் பவன் ஆட்சி பலத்தில் இருக்கிறதால மல்டி ப்ராப்பர்ட்டி யோகம். ஏன்னா செவ்வாய் பவன் வந்து பூமிக்காரகர், ரியல் எஸ்டேட் காரகர். அதனால் இந்தியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லும் பல கண்ட்ரிகளில் இவருக்கு நிறைய அப்பார்ட்மெண்ட், நிறைய பில்டிங்ஸ், நிறைய லேண்ட், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், சொத்து மதிப்பு இருக்குது. நாலாம் இடத்துல புதன் இருக்கிறதால மிகப்பெரிய அறிவாற்றல் உடையவர், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் உடையவர். புதன் பகவான் அவருக்கு நல்ல கல்வி அறிவையும் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் தந்திருக்கார். அவர் கல்லூரியில் படிக்கும் போதே கோல்டு மெடலிஸ்ட். பல மொழிகளை சரளமாக பேசுவார், ஆங்கிலத்தை அழகாக பேசுவார், ஹிந்தியை படி ஸ்டைலிஷாக பேசுவார். இப்படி பல சிறப்புகளை புதன் பகவான் அவருக்கு தந்திருக்கார். கேது பகவான் நாலாம் இடத்துல உச்ச பலத்தில் இருக்கார். இதனால் கடவுளோட அருளாசி அவருக்கு அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் தீவிர பக்தராக இருப்பார். அவர் ஒரு மதத்தில், அவரவர் சார்ந்த, அவரவர் ஃபாலோ பண்ணுற மதத்தில் அவங்க தன்னுடைய கடவுளை தீவிரமாக நம்புவாங்க. கடவுள் அனைவருமே ஒருவர் தான். அவரை ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு வடிவத்தில் வணங்கிட்டுருக்கோம். அதனால் ஷாருக்ஜி இவர் தனக்கு பிடித்தமான முறையில் கடவுளை மிக தீவிரமாக நம்புவார், தீவிரமாக ஃபாலோ பண்ணுவார். கடவுளோட அருளாசியும் இவருக்கு நிறையவே இருக்குது. அஞ்சாம் இடத்துல சுக்கரபவன் இருக்கார். இதனால் மிக சிறந்த ஆர்டிஸ்ட் குவாலிட்டிஸ் உடையவர், ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பார், ரொம்ப சுத்தபத்தமாக இருப்பார், அழகாக பேசுவார், மற்றவங்களை மதிப்பார், ரொம்ப ரொம்ப தங்கமான மனசுக்காரர். ஏன்னா சுக்கரபவன் புத்திசாலத்தில் இருக்கிறதால சுக்கரபவனை போல சுபத்துவமான மனநிலை பெற்றவர். ஆறாம் இடத்துல சந்திரபவன் இருக்கிறதால ரஜினி சாருக்கும் இதே போல் ஒரு அமைப்பு தான், இதே மாற ராசி தான் ரஜினி சாருக்கும். ஆறாம் இடத்துல சந்திரபவன் இருந்தாவே இளம் வயதிலேயே அவங்க தாயாரை இழந்துடுறாங்க. ரஜினி சாருக்கும் இதே போல் சிம்ம லக்னம் தான், இவருக்கும் சிம்ம லக்னம் தான். இவரும் தன்னுடைய தாயாரை சின்ன வயசில் இழந்துட்டாரு, ரஜினி சாரும் தன்னுடைய தாயாரை சின்ன வயசில் இழந்துட்டாரு. ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்தாவே மனசில் உற்சாகமாக இருப்பாங்க, உலகம் ஃபுல்லும் சுற்றுவாங்க, கடல் கடந்து பயண யோகம் ஏற்படும். ஆனால் தாயார் வழியில் அது மிகப்பெரிய ஏற்றத்தை தராது. இவருடைய சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் சனிபோன் ஆட்சி பலத்தில் இருக்கார். அதனால் இவருக்கு தீர்க்காயில் உண்டு, எப்பவுமே ஆக்டிவாக இருப்பார், மிகப்பெரிய பிஸ்னஸ்மேனாக ஆவார். தன்னிட்ட இருக்கிற மணியை பல மடங்கு மல்டிப்ளை பண்ணுறதுல இவர் மிக சிறந்த கெட்டிக்காரராக இருப்பார். பல ஆயிரம் பேருக்கு இவர் வேலைவாய்ப்பு தருவார். அதுபோல் ஒரு அற்புதமான அமைப்பு தான் சனிபோன் ஏழாம் இடத்துல ஆட்சி பலத்தில் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிற சுக்கரபவனை பார்க்குறார். இதனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்தஸ்தை இவர் பெற்றார். லாபஸ்தானத்தில் குரு பவன் இருக்கிறதால பல ஆயிரம் கோடி சொத்துக்களுக்கு இவர் அதிபதியானார். பத்தாம் இடத்துல ராகுபவன் இருக்கிறதால உலகம் ஃபுல்லும் இவருக்கு பிற மதம், பிற மொழிக்காரங்க, பிற நாட்டுக்காரங்க ஃபேன்ஸாக இருக்காங்க. வேர்ல்டு வைடாக இவருக்கு பல கோடி ரசிகர்கள் இருக்காங்க. குரு பகவான் சனிபவனை பார்க்குறதால இவருக்கு ஆயுள் தீர்க்கும், நல்ல ஆரோக்கியமான உடல் வாக்கு, மற்றும் உலகம் ஃபுல்லும் இவருக்கு மிகப்பெரிய ரெக்கக்னிசேஷன் கிடைக்கும். உலகின் மிக மிக உயரிய விருதினை வாங்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு பிரகாசமாகவே உள்ளது. குரு பகவான் சூரிய பவனை பார்க்கறதால நமது இந்திய அரசாங்கத்தின் பல உயரிய விருதுகள் இவருக்கு கிடைக்கும். இப்படி பல விதத்திலும் உயர்ந்த கைரேகை மற்றும் ஜாதக அமைப்பில் கொண்டதால தான் ஷாருக் கான் அவர்கள் இந்தியாவிலேயே மிகப்பெரிய நடிகராக இருக்கார். இவருக்கு உலகம் ஃபுல்லும் பல நாடுகளில் சொத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளை சேர்ந்தவர்களும் இவரை ரசிக்கிறாங்க. உலகம் முழுதும் நாடு கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து பல கோடி ரசிகர்கள் இவருக்கு இருக்காங்க. இது கடவுளுடைய கிருபை தான்.